நாளில் 59 ரன்கள் குவிப்பு. ஆர்சி அலறவிட்ட சன்ரைசர்ஸ். தனி ஆளாக போராடிய டிகே. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் ஆர்சிபியும் சன்ரைசர்ஸ் அணியும் மோதிய ஆட்டத்தில் பல்வேறு ரெக்கார்டுகள் உடைக்கப்பட்டன. டாஸ் வீசும்போது இந்த ஆடுகளத்தில் 240 ரன்கள் அடிப்பது சாதாரண இலக்குதான் என்று சன்ரைசர்ஸ் அணியின் கேப்டன் கூறியிருந்தார். அதற்கு ஏற்றாற்போல் சன்ரைசர்ஸ் 240 ரன்கள் அடித்திருந்தால் இந்நேரம் தோல்வியை தழுவியிருந்திருக்கும். ஆடுகளத்தை முன்கூட்டியே கணித்த சன்ரைசர்ஸ் வீரர்கள் அதற்கு ஏற்றாற்போல் அதிரடியை காட்டினர். டாஸ் வென்ற ஆர்சிபி அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து களமிறங்கிய ஹைதராபாத் அணியில் அபிஷேக் சர்மா 22 பந்துகளில் 34 ரன்கள் அடித்து வெளியேறினார். மறுபுறம் டிராவிஸ் ஹெட் காலில் சலங்கையை கட்டிக்கொண்டு சந்திரமுகி போல் பேய் ஆட்டம் ஆடினார். 41 பந்துகளை எதிர்கொண்ட அவர் 102 ரன்கள் விளாசினார். இது ஐபிஎல் வரலாற்றில் அடிக்கப்பட்ட 4வது அதிவேக சதமாகும். இதில் 8 சிக்சர்கள், 9 பவுண்டரிகளும் அடங்கும். நீ சந்திரமுகி மாதிரி ஆடினால் நான் காஞ்சனா மாதிரி ஆடுவேன் என்று தென்னாப்பிரிக்க வீரர் ஹென்ரிச் கிளாசன் அதிரடியை காட்டினார். கிளாசன் வெறித்தனமாக பந்துகளை எதிர்கொண்டு சிக்சர், பவுண்டரி என விளாசி தள்ளினார். 31 பந்துகளை எதிர்கொண்ட அவர் 67 ரன்கள் விளாசினார். இதில் 7 இமாலய சிக்சர்களும் 2 பவுண்டரிகளும் அடங்கும். இறுதியில் அப்துல் சமத் 10 பந்துகளில் 37 ரன்கள், 3 இமாலய சிக்சர்களும் அடங்கும். எய்டன் மார்கம் 17 பந்துகளில் 32 ரன்கள் சேர்க்க சன்ரைசர்ஸ் அணி 20 ஓவர் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 287 ரன்கள் குவித்தது. இதன் மூலம் ஐபிஎல் வரலாற்றில் ஒரு அணி அடித்த அதிகபட்ச ஸ்கோர் இது என்ற சாதனையை சன்ரைசர்ஸ் அணி படைத்திருக்கிறது. இதனையடுத்து 288 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்கை எதிர்கொண்டு ஆர்சிபி அணி களமிறங்கியது. தொடக்க வீரராக களமிறங்கிய விராட் கோலி தன்னுடைய இன்னொரு கோர முகத்தை இன்று காட்டினார். சன்ரைசர்ஸ் பந்துவீச்சை கொத்து புரோட்டா போல் கொத்தி போட்ட விராட் கோலி 20 பந்துகளில் 42 ரன்கள் சேர்த்தார். இதில் 6 பவுண்டரிகளும் 2 சிக்சர்களும் அடங்கும். கேப்டன் டூ பிளஸ்ஸஸ் சன்ரைசர்ஸ் வீரர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அதிரடியை காட்டினார். அவர் 28 பந்துகளில் 62 ரன்கள் சேர்த்தார். இதில் 7 பவுண்டரிகளும் 4 சிக்சர்களும் அடங்கும். எனினும் இவர்களை தவிர மற்ற வீரர்கள் கடுமையாக தடுமாறினார்கள். வில் ஜாக்ஸ் 7 ரன்களிலும், ரஜத் பட்டிதார் 9 ரன்களிலும், சௌரவ் சௌகான் டக் அவுட் ஆகியும் அடுத்தடுத்து வெளியேறினர். இதனால் ஆர்சிபி அணி 122 ரன்கள் சேர்ப்பதற்குள் 5 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறு. இதனை அடுத்து ஆர்சிபி அணி 180 ரன்கள் கூட தொடாது என்று ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் தினேஷ் கார்த்திக் பட்டையை கிளப்பினர். தமக்கு வயதானாலும் தம்முடைய திறமை என்றுமே குறையாது என்பதை களத்தில் ஒவ்வொரு ரசிகருக்கும் தினேஷ் கார்த்திக் உணர்த்தினார். சன்ரைசர்ஸ் பந்துவீச்சை சிதறடித்த தினேஷ் கார்த்திக் 23 பந்துகள் எல்லாம் அரை சதம் அடித்தார். எனினும் மறுமுனையில் தினேஷ் கார்த்திக்கு கொஞ்சம் கூட துணையே இல்லை. அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் தனியாளாக தினேஷ் கார்த்திக் ரன்களை சேர்த்தார். 35 பந்துகளை எதிர்கொண்ட அவர் 83 ரன்களை சேர்த்தார். இதில் 5 பவுண்டரிகளும் 7 இமாலய சிக்சர்களும் அடங்கும். இதன் மூலம் ஆர்சிபி அணி 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 262 ரன். T20 கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஒரு போட்டியில் அதிக ரன்கள் அடிக்கப்பட்டது இதுவாகும். இன்று ஒரே நாளில் இரு அணிகளும் சேர்த்து 549 ரன்களை குவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சேசிங்கில் 250 ரன்கள் அடித்த முதல் அணி என்ற பெருமையும் ஆர்சிபிக்கு கிடைத்தது.